எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோ தான். இதுவரையில் நான் ஜிலேபி செஞ்சதே இல்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. தீபாவளிக்கு முன்னாடி நாளே இந்த மாதிரி ஜிலேபிலாம் செஞ்சு நல்லா பாகில் போட்டு ஊற வச்சுட்டா தான் அடுத்த நாள் தீபாவளி அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே இது எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சு. ஜிலேபிலாம் செஞ்சு முன்னாடி நாளே நல்லா பாகில் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து கோலம் போடலான்னு பார்த்தா குளிர் ஓவராக இருந்தது. அதனால் ஓரளவுக்கு சின்ன குளமாக போட்டு உள்ளே வந்துட்டு பசங்களுக்கு எல்லாம் எண்ணெய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு பசங்க எல்லாத்துக்குமே நல்லா தலையை வச்சு ஊற வச்சாச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே அமாவாசையாக இருந்தாலும் நான்வெஜ் செய்ய மாட்டோம். இந்த டைம் தீபாவளி பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நான்வெஜ்ஜு, அதாவது நம்ம வீட்டில் ஒரே ஒரு நாட்டுக்கோழி சுற்றிட்டு இருந்தது இல்லையா, அதையும் பிடிச்சி இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. ஒரு வாழலில் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நாலு வரமிளகாய் பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கசகசா மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துகிட்டு கடைசியாக அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழியும் கட் பண்ணி ரெடியாக வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதுலாம் நல்லா மிதமான தீயில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழியை போட்டுட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கினா உப்பு மிளகாய்த்தூளோட காரம் இதெல்லாம் சேர்ந்து இறங்கும் போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நிறைய ஊற்றிக்கணும். நாட்டுக்கோழி பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சால் தான் வேகம், இல்லைன்னா வேகாமல் கூட போயிடும் ஒரு சில டைமில். அதனால் நல்லா மூடி வச்சு ஒரு நாலு விசில் போட்டு இறக்கி எடுத்தால் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதையே இந்த கறியவே எடுத்து நல்லா வதக்கினா வறுவலும் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து நம்ம வறுவல் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குழம்புல இருக்க கறி எடுத்து போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதாங்க ஸ்பெஷல், வெள்ளை சாதம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி வறுவல். இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டில் செஞ்சது மிக்சர் ஜிலேபி, அதுக்கப்புறம் அக்கா வீட்டிலேருந்தே ஒரு சில ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள குட்டீஸ் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. குட்டீஸ்க்கெலாம் எப்போவுமே எப்படா இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பட்டாசு வெடிப்பேன்னு ரொம்பவே ஆசையாக இருப்பாங்க. பெரியவங்களுக்குலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது தீபாவளி கொண்டாடணுன்னு. குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்மளும் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஜாலியாக அவங்க மாமா கூடலாம் வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவோட புது ட்ரெஸ் இதுதான். குட்டி பையனா ஒரு இடத்துல நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கவே முடியல. அவனோட ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ஜாலியாக புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா இப்போ பட்டாசு வெடிக்க கொஞ்சம் பயப்படுவோம், ஆனால் தம்பி அப்படி இல்லை, பட்டாசு பக்கத்துலேருந்தே வெடிக்கிறதுக்கெலாம் போகிறான். ஒரு ஈவினிங் கூட என்னோடய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். என்னோடய தீபாவளி ட்ரெஸ் இதுதான். டார்க் ஒயின் கலரில் சூப்பராக இருந்தது. நெக்குக்கு அதுக்கப்புறம் ஹேண்டில் இதெல்லாம் எம்ப்ராய்டரி, அதாவது மைல்டான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கோட சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஷாப்பில் எடுத்தது தான். பசங்களாம் ரொம்ப ஹாப்பியாக வெடிலாம் வெடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட தீபாவளி போயிடுச்சு. Thank you.
இந்த தீபாவளி எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போனது. இந்த வீடியோக்குள்ள பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.